திஸ் இஸ் 11th ஃபிசிக்ஸ் இன் செகண்ட் வால்யூம் யூனிட் 6 கிராவிடேஷன். ஸோ இனி ஒரு லாஸ்ட் கிளாஸ் நம் சோ மெனி பார்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட் த கிராவிடேஷன், தட் மீன்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் தென் கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளான்ட் அண்ட் மோஷன், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் இப்போ என்னென்னா இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் புவியீர்ப்பு விசைக்கான ஒரு முக்கிய பண்புகள் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன பண்புகள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பண்புகள், 6 ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இயல்புகள் சிறப்பு இயல்புகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இதுக்கிடையே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நடக்குது. நான் அது ஆர்எஸ் சிம்பல் எப்படி போகிறேன்னு பாருங்கள். ஸோ த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட், தட் மீன்ஸ் ஹியர் மாஸ் M1, ஹியர் மாஸ் M2, பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்னா என்ன நடக்குதுன்னா, M1 கொடுக்குற ஃபோர்ஸை M2 ஏற்றுக்குது. ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை M2, இட் இஸ் கிவன் பை M1. த சேம் வே M2 வந்து ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குது, M1 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி M2 கொடுக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தெர் இஸ் ஏ ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன் பேரிஸ் அவைலபிள், ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன் பேரிஸ் அவைலபிள். வென் த ஃபோர்ஸ் கிவன் பை த நெய்பர் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கிவன் டு த தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இதுதான் இந்த பாயிண்ட் சொல்லுது. ஸோ ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலே இட் இஸ் த ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸ் அண்ட் ஆல்சோ எ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட் ஒன்லி, நாட் ஃபார் 4 or 5 ஆப்ஜெக்ட். ஓகே, பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட், மோர் தென் 1 ஆப்ஜெக்ட், ஒரே ஆப்ஜெக்டுக்குள்ளே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுக்கான வேலையே கிடையாது, ரைட். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது வந்து பூமி தான், எர்த்து தான், எர்த் அண்டு சன். தெர் இஸ் ஏ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன், இட் இஸ் கால்ட் அஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிவன் பை த சன் டு த எர்த், த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிவன் பை சன் டு த எர்த்து, தென் ஒன்லி எர்த் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியன் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை பொறுத்து அது என்ன பண்ணுறது, ஏற்றுக்குது அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ எர்த் ஆல்சோ கிவ் த ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டு த சன், தட் இஸ் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸ். தென் சன் வில் பி அக்செப்ட் த ஃபோர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது பேர் தான் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே சன்னு வந்து எர்த்து கொடுக்குது, எர்த்து வந்து சன்னு கொடுக்குது, தட் இஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ். அது என்ன ஃபோர்ஸ், ஈக்குவல் ஃபோர்ஸாக கொடுக்குது, ஈக்குவல் ஃபோர்ஸ். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்கிறது. அப்போது பொதுவாக சொன்னோம்னா, த ஃபோர்ஸ் கிவன் பை அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ த ஃபோர்ஸ் அக்செப்ட், தட் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஆப்ஜெக்ட், அண்ட் ஆல்சோ செகண்ட் ஃபோர்ஸ் கிவன் பை த M2 ஆப்ஜெக்ட் டு த M1 மீன்ஸ் ஆல் த ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல், த கிவன் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் திஸ் டாபிக் இன் த யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். அதாவது பார்த்திங்கன்னா, நியூட்டனுடைய புவியீர்ப்பு விதியிலே நம்ம இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது முதல் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க, எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட், நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் டார்க்கு. டார்க்னால் என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் அ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு, ஒரு திருப்பு விசை, தட் இஸ் கால்ட் அஸ் த ரொட்டேஷனல் மோஷன் நம்ம படிச்சிருப்போம். ஹியர் ஆல்சோ வென் கம்பேரிங் டு த ரொட்டேஷனல் மோஷன், ஹியர் ஆல்சோ இன் த சோலார் சிஸ்டம் பிட்வீன் த எர்த் அண்ட் சன், த ரொட்டேஷனல் மோஷன் வில் பி ஹெல்ட். ரொட்டேஷனல் மோஷன் மீன்ஸ் the planet, that means the earth is revolves around the sun in the circular path, வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. அந்த வட்டப்பாதை எந்த மாதிரியான வட்டப்பாதை அப்படின்னு பார்க்கும்போது தான், தட் இஸ் இந்த எலிப்டிக்கல் பாத்ன்றதை நம்ம பிற்காலத்தை கண்டுபிடிச்சோம். அந்த காலத்து சயின்டிஸ்ட்லாம் என்ன சொன்னான்னா, அது வந்து கெப்லர் கூட என்ன சொன்னார், இட் இஸ் கெப்லர் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட சர்க்குலர் பாத்ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட எலிப்டிக்கல் பாத்ன்னு சரியாக சொல்லலை. பிளான்டரி மோஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அது எலிப்டிகல் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ நியூட்டன் ஆல்சோ கன்ஃபார்ம்டு தட் கான்செப்ட். ஸோ இங்கே இந்த டார்க் டவு சிக்கோ நம்ம சொல்லியிருக்கோம், டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ், கிவன் ஃபோர்ஸ், அந்த கொடுக்குற ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது சுற்றி வருது அப்படின்றத பொறுத்து தான் இந்த டார்க்கு நம்ம சொன்னோம். ஓகே, அந்த ஃபோர்ஸ் பாருங்கள், ஆன் எர்த்து ஃப்ரம் த சன், சூரியன்லேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ பாருங்கள், இது சூரியன், இப்படி வேணாம், சூரியன் எர்த்து ஃபோர்ஸ் கொடுக்குது, இது இங்கே சுற்றி வருது.
அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே எந்த மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்ச ஞாபகம் நினைக்கிறேன், ஃபோர்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனில் ஃபோர்ஸ் எஃபெக்ட் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஜி எம் ஒன் எம் டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப்னு நம்ம படிச்சிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் வீடியோஸில் நான் போட்டுக்கிறேன் ஆர் கேப். ஸோ இங்கே டார்க்கு நிகழ்வு நடக்குது, ஆர் டிஸ்டன்ஸில் நடக்குது, கொடுக்குற ஃபோர்ஸ் இதுதான். அந்த ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்ப்ரெஷனை ஃப்ரம் த நியூட்டன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் வி கேன் சப்ஸ்டியூட் த ஈக்குவேஷன் இன் த டார்க். ஓகே, ஸோ இங்கே எஃப்ல வந்து எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகே, ஹியர் வி சப்ஸ்டியூட் தட் மைனஸ் ஆஃப் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஜி எம்எஸ் மீன்ஸ் மாஸ் ஆஃப் த சன் அந்த மாஸ் ஆஃப் த எர்த் டிவைடட் பை த டிஸ்டன்ஸு பிட்வீன் த எர்த் அண்ட் சன். ஓகே, நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோங்க. சரி, இப்போது பேசிக்காகவே வெக்டர் வெக்டர் அல்ஜிப்ராவில் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆர் கேப்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. பேசிக்காகவே ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆர் கேப். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். இதுக்கு பதிலாக இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள், இந்த நம்ம கீழே போகிறோம் பாருங்கள். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆர் கேப் முடிஞ்சு போச்சு. மீதி இருந்தது நம்ம இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா ஆர் இன்ட்டு ஆர் கேப். ஆர் கேப் இருக்குது, இங்கே ஒரு ஆர் கேப் இருக்குது இல்லையா. இந்த ஆர் கேப்பையும் இந்த ஆர் கேப்பையும் இங்கே கிராஸ் ப்ராடக்ட் கிராஸ் பண்ணுறோம். அப்போ கிராஸ் பண்ணும்போது இங்கே என்ன டோட்டலாக என்ன, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இது ஜீரோ ஆகிடுது. அப்போ ஜீரோ மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சம்திங் ஃப்ரம் ஜீரோ மீன்ஸ் ஆல் பார்ட்ஸ் ஆர் ஜீரோ. நல்லா கவனிச்சிக்கமா. இப்போது ஆர் இன்ட் இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்பா. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்னொரு ஃபார்மேட் இருக்குது என்னென்னா, ஆர் கேப் கிராஸ் ஆர் கேப் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒரு ஃபார்முலா வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எப்படின்னு பாருங்கள். ஆர் இன்ட்டு ஆர் கேப் இதை பிரிச்சுக்கிறோம். ஆர் ஒரு பக்கம் இருக்குது, ஆர் கேப்பு ஆர் கேப் கிராஸ் ஆர் கேப் தனியாக எடுத்து போடுங்க, அது ஜீரோ ஆகிடுது. அப்போ ஜீரோ இன்ட்டு திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஜீரோ அண்ட் ஆல்சோ ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ மொத்தமாக இந்த பார்ட் என்ன ஆயிடுச்சா, ஜீரோ ஆச்சு. ஸோ தேர் ஃபோர் டவுஸ் ஈக்குவல் டு ஜீரோ சொல்கிறோம். டவுனால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் தட் இஸ் த டவு. ஏன்னா இந்த ஃபோர்ஸுக்கு பதில் இந்த டோ சொல்கிறோம், டோன் சொல்லலாம் டவுன் சொல்லலாம். இப்போ இது வந்து ஆங்குலர் மொமெண்டம். அப்போ என்ன அர்த்தம் சொன்னால், ஆங்குலர் மொமெண்டமே ஜீரோ வித் ரெஸ்பெக்ட் டு ஜீரோன்னு சொன்னால் தேர் இஸ் நோ ஆங்குலர் மொமெண்டம். தட் மீன்ஸ் த ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் ஆன் த ரொட்டேஷன் அப்படின்ட்டான். அந்த ரொட்டேஷனில் ஆங்குலர் மொமெண்டம் என்ன, இட் இஸ் த கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால். ஸோ த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எர்த் இஸ் கான்ஸ்டன்ட் தென் ஒன்லி டார்க் வில் பி ஜீரோ. சரிங்க, அடுத்தது அதே பாயிண்டில் பாருங்கள். இது இட் லீட்ஸ் த கெப்ளர் செகண்ட் லா அப்படின்றாங்க. இட் லீட்ஸ் த கெப்ளர் செகண்ட் லா. செகண்ட் லா என்ன லா சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு லா ஆஃப் ஆர்பிட்ஸ், அடுத்து செகண்ட் லா என்ன சொல்லுங்கள், லா ஆஃப் ஏரியாஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எதை வந்து லீட் பண்ணுதா, நியூட்டன் சாரி கெப்ளர்ஸ் செகண்ட் லா, கெப்ளர் செகண்ட் லா. ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம எங்கேருந்து எங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஆக்ஷன் ரியாக்ஷன் பற்றி பார்த்தோம். செகண்டில் வந்து டார்க் ரொட்டேஷன் மோஷன்ன்றதுனால டார்க் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்றதை பார்த்தோம். அதை பார்த்துட்டு அதில் வந்து ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் சொன்னோடனே த மூமெண்ட் ஆஃப் த மீன்ஸ் த ஆங்குலர் மூமெண்ட் ஆஃப் த எர்த் இஸ் கான்ஸ்டன்ட்டு, அதனால் அங்கே ஆக்சிலரேஷன் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ரைட், ஓகே. இப்போ அடுத்தது தேர்ட் பாயிண்ட், அஸ்யூம் எர்த் அண்ட் சன் இஸ் பாயிண்ட் மாஸ்னு நினச்சிங்க. இப்போ நம்ம ஃபிஃப்த் யூனிட்ல எனக்கு ரிஜிட் பாடி பற்றி படிச்சிருப்பீங்க. ரிஜிட் பாடியில் தேர் ஆர் ஸோ மெனி பாயிண்ட் மாஸ் ஆர் தேர். ஸோ லைக் வைஸ் ஹியர் ஆல்சோ வி அஸ்யூம் தட் எர்த் அண்டு சன் இஸ் த பாயிண்ட் மாஸ். ஸோ எர்த் அண்ட் சன் இஸ் த பாயிண்ட் மாஸ் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வித் இட் டேக்ஸ் பிளேஸ். ஃபோர்ஸ் நடக்குது பாருங்கள். அஸ்யூம் தட் எர்த்தும் சன்னும் பாயிண்ட் மாஸாக வச்சுங்க. த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி லார்ஜ் ஃப்ரம் த சன் அண்ட் எர்த். டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கான், ரொம்ப தூரம் நம்மளுக்கே தெரியும். பட்டு டிஸ்டன்ஸ் இஸ் லார்ஜ் மீன்ஸ் அக்கார்டிங் டு தட் தெர் இஸ் எ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஃப்ரம் த சன் அண்ட் த எர்த். இது நம்மளுக்கு தெரியும். ஸோ
ஃபார் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட், இப்போ இது வந்து ரெகுலர் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் மாஸ்டர் நினச்சி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ல இன்னொரு ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது போகிறது. சரிங்க, இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது வி கான்ட் யூஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். நம்ம யூனிவர்சல் லா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஏன்னு சொன்னால் கரெக்டான மாஸ், ரெண்டு மாதம் கரெக்டான மாஸாக இருந்தால் அதனுடைய, இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் சன்னு எர்த்து வெவ்வேறு மாஸ் தானே அப்படின்னு கேட்கலாம். ஸோ தெர் இஸ் ஏ பேசிக்கலி தெர் இஸ் ஏ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த சன்ன்ற எர்த். ஓகே, அவங்க என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அதுக்கு தான் ரியாக்ஷன் இது கொடுக்குது அப்படின்றது தான் அது ஈக்குவல் ஃபோர்ஸ். ஆனால் இங்கே அப்படி இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் இடும்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்கும், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வி கான்ட் ஏபிள் டு யூஸ் த யூனிவர்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஸோ எங்கே நம்ம ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம், எங்கே நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதை தெளிவாக அதை சொல்லிட்டாங்க. ஓகே, எங்கே யூஸ் பண்ணலாம் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. திஸ் கண்டிஷன் ஒன்லி பிட்வீன் த எர்த் அண்ட் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூணு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ரியாக்ஷன், நெக்ஸ்ட்டு டார்க்கு, அதில் ஆங்குலர் மொமெண்டம் ஜீரோன்னு சொல்லிச்சு, அதனால் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து எர்த் அண்ட் சன்னுக்கு வந்து என்ன என்ன அந்த ஃபோர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் யூஸ் ஆகாதுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்பெரிக்கல் பாபு. அப்படி வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் ஹாலோஸு ஸ்பியர்னு வச்சுக்கலாம், ஒரு ஹாலோ ஸ்பியர். அந்த ஹாலோ ஸ்பியர், இது ஒரு ஹாலோ ஸ்பியர் எம்னு வச்சுங்க, இங்கேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட்டு ஸ்மால் எம்னு வச்சுக்கங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட், சிம்பிளான ஒரு விஷயத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் கொடுத்துருங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று பெரிய ஆப்ஜெக்ட் ஒன்று சின்ன ஆப்ஜெக்ட்டு. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுக்குள்ளே ஆக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் தெர் இஸ் ஏ ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டர்னு அர்த்தம். அப்போ இது என்ன பண்ணும், இது சின்ன பொருள் இது பெரிய பொருள் என்ன பண்ணும், இது நோக்கி போயிடும். பட் இங்கே பாருங்கள், இதுவும் இதுவும் சேம் மாஸ், இது M1 இது M2 வச்சுக்க, ரெண்டு என்னது சேம் மாஸ், ஒரே மாஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ சேம் மாஸ்ன்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள், அப்போ என்னோடய டிஸ்டன்ஸ் R. ஸோ சேம் மாஸ்ன்னு சொல்லும்போது இதனுடைய ஃபோர்ஸ் அண்ட் ரியாக்ஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த இது இடத்துல விட்டு இது என்ன பண்ணாது, நகராதுன்னு சொல்கிறாங்க. இது இடத்துல விட்டு இது நகராது, அது அது அங்கங்கே இருந்து ஃபோர்ஸ் கொடுத்துரு. ஆனால் இங்கே பாருங்கள், இது கண்டிப்பாக என்ன பண்ணும், நகர்ந்து போக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர் கொடுக்குற ஃபோர்ஸ் இவரால் ஏற்றுக்க முடியாது. சரி, அடுத்த கண்டிஷன், ஃபிஃப்த் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஹாலோஸ்பியர் எடுத்துக்கிட்டாங்க, பெரிய ஹாலோஸ்பியர், அதனுடைய மாஸ் எம், கேபிட்டல் எம். இந்த சென்டர் ஆஃப் த ஹாலோஸ்பியர் இஸ் ஓ, பாயிண்ட் ஓ, இங்கே தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அதுக்கு உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் மாஸ் கொண்டு போய் வைக்கிறாங்க, அட்டாச் பண்ணும்போது தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் பிட்வீன் தம், எந்த வித ஃபோர்ஸ் இருக்கோ அது அது கூட ஒன்றி போச்சு, அதனால் தான் அங்கே நோ ஃபோர்ஸ். அப்போது இந்த ரெண்டு கண்டிஷன் என்ன சொல்கிறதுனா, எங்கெல்லாம் ஃபோர்ஸ் இருக்கும் எங்கெல்லாம் ஃபோர்ஸ் இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனோட ஈக்குவேஷன் எங்கே யூஸ் பண்ணோம் எங்கே யூஸ் பண்ணுறோம் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சொல்லிட்டோம். இங்கே எங்கெல்லாம் ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் எப்படி நிகழும், எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நடக்குது எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக நடக்குது, இங்கே வந்து எங்கே ஃபோர்ஸ் இருக்கு இருக்காதுன்னு இந்த ரெண்டு பாயிண்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்களேன், ஃபைனல் பாயிண்ட்டு, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸினுடைய ஒரு ட்ரியம்ப்னா ஒரு 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 முக்கியமான ஒரு கொள்கை என்ன, இது பாருங்கள் ஒரு கான்செப்ட், த மேங்கோ தட் இஸ் ஃபாலிங் டவுன், ஒரு மாம்பழம் வந்து கீழே வந்து விழுது ரைட்டு, அது ஒரு பாயிண்ட் ஃபாலிங் டவுன். ஓகே, கீழே வந்து விழுது, அப்படி விழும்போது நிச்சயமாக நம்ம பார்க்குறோம் தரையில் தான் வந்து விழுது, டியூ டு த கிராவிட்டின்னு நம்ம இப்போ சொல்லிடுறோம், ஆனால் அப்போ வந்து பார்க்கும்போது புதுசாக தெரிஞ்சுது. பாருங்கள் அடுத்தது, த மூன், இந்த இந்த மூணு இருக்கு இல்லையா நிலவு, இது வந்து எர்த்தை வந்து என்ன பண்ணுறது சுற்றி வருது, டியூ டு தான் இந்த எர்த்தை சுற்றி வருது. அப்போ பூமி என்பது மையப்பகுதி, இங்கே வரையிற பாருங்கள், இதுதான் பூமி, இந்த மரத்துலேருந்து மாம்பழம் விழுது முடிஞ்சு போச்சு ரைட்டு. மூன் வந்து இங்கே இருக்குது, இது இப்படி சுற்றி வருது, ஆர்பிட்டெல்லாம் சுற்றி வருது. அப்போ இந்த மூன் இருக்கு இல்லையா, இட் இஸ் ஒன் ஆஃப் த சேட்டலைட், தட் இஸ் நேச்சுரல் சேட்டலைட் ஃபார் த எர்த்து. இதுக்கான கிராவிடேஷனல் ஃபோர்ஸும், இந்த ஒரு பொருள் கீழே விழுது பாருங்கள், இதுக்கான கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சேம் அப்படின்றாங்க. இதுதான் இந்த இதுதான் கடைசி கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கான அதாவது பூமியினுடைய பரப்பில் எந்த பொருள் மேலேருந்து கீழே வந்தாலும் சரி அட்மாஸ்பியரில், அதேமாரி பூமியை மையமாக வச்சு தரிசி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த மூணு ரெண்டு தசை மையமாக வச்சு சுற்றி வருகின்ற அந்த நிலவு இருக்கு பாருங்கள்,
அதுக்கும் இதுக்கும் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சாதாரண மாம்பழம் கீழே ஓடுறதுக்கான கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் பாருங்கள், இயற்கை அதிசயம். ஸோ அதுதான். ஸோ ஒன் பா இப்போ இப்போ நீங்கள் வச்சிக்கலாம், இப்போ இந்த பூமியை சுற்றி தான் இந்த சந்திரனை சுற்றி வருது, ஆனால் ஆனால் சூரியனை சுற்றி இது சுற்றி வரும்போது அப்போ நீங்கள் கணக்கு பண்ணீங்க, அப்போ அதனுடைய ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கும்னு கம்பேர் பண்ணீங்க. ஸோ இதுதான் இந்த இந்த ஆறு பாயிண்ட்டு. இந்த ஆறு பாயிண்டில் கொஷின் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ரீசனபிள் கொஷினாக கேட்பாங்க. ஒரு ஃபுல்லாக இந்த சேலண்ட் ஃபியூச்சர்ஸை ஃபுல்லாக கொடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுலேருந்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ டார்க் இப்படி இருந்தால் இப்படின்னா நடக்கும், இதில் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் எங்கே வந்து ஈக்குவேஷன் செயல்படும், எங்கே ஈக்குவேஷன் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இது மாதிரியான ரீசனபிள் கொஷின்ஸை இதில் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நல்லா மனப்பாடம் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் தென் ரீட் த ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சில்ட்ரன்.